ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கம்ப்யூட்டர் தமிழ் இந்த வீடியோவில் பிவர் டேபிள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பிவர் டேபிள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி இருப்போம் பட் அதை வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபார்மில் இருக்காது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டே வைஸ் இல்லை மந்த் வைஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு என்ட்ரி பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம் பட் வந்து அது ரிப்போர்ட் ஃபார்மில் இருக்காது அதாவது மேனேஜ்மெண்ட் கேட்குற அந்த சம்மரைஸ் ஆகி அது இருக்காது ஸோ நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் கேட்குற ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு பிவர் டேபிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் அதாவது சேல்ஸ் மேனேஜருடைய ரீஜியன் வைஸ் ஆர்டர் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்குது இதில் மந்தும் இருக்குது அதாவது ஒரு ஒரு மந்த்லையும் அவங்க எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்கிறாங்கன்னு டீட்டெயில் இருக்குது இப்போ இந்த டேட்டாவில் பிவர் டேபிள் க்ரியேட் பண்ணலாம் நம்ம எந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பிவர் டேபிள் கிரியேட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை வந்து சோர்ஸ் டேட்டான்னு சொல்லுவோம் ஸோ இந்த சோர்ஸ் டேட்டாவுடைய டேபிள் எப்படி இருக்கணுன்னா எந்த ஒரு காலமும் பிளாங்காக இருக்கக்கூடாது அண்ட் எந்த ஒரு ரோவும் வந்து ஃபுல்லாக பிளாங்காக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிவர் டேபிள் கரெக்டான ஒரு ஃபார்மில் நமக்கு கிடைக்காது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலம் ஒன்று இடையில இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரோவும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பிவர் டேபிளில் கரெக்டான ரிப்போர்ட் நம்ம எடுக்க முடியாது ஸோ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன் பிவர் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய சோர்ஸ் டேட்டாவுடைய உடைய ஃபஸ்ட்டு ரூபா தான் அது ஹெட்டராக எடுத்துக்கும் ஸோ அந்த ஹெட்டரில் எந்த ஒரு செல்ஸும் பிளாங்காக இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஓகே இப்போ நம்ம பிவர் டேபிள் கிரியேட் பண்ணலாம் மேலே இன்சர்ட் டேப் போங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவர் டேபிள்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா செலக்டட் டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகி நம்மளுடைய டேபிள் செலக்ட் ஆகிட்ருக்கு சப்போஸ் அது உங்களுக்கு கரெக்டாக செலெக்ஷன் ஆகலைன்னா நீங்கள் அதை கரெக்டாக ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க அண்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஒர்க் ஷீட்டில் வேணுமா இல்லை வந்து நியூ ஒர்க் ஷீட்டில் வேணுமானு ஆப்ஷன் கேட்டிருக்கு நம்ம வந்து நியூ ஒர்க் ஷீட்லேயே எடுத்துக்கலாம் ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா பிவர் டேபிளுக்கு ஒரு ஃபார்மேட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலம் ஹெட்டர் எல்லாம் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது நமக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெடர் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட் ஃபார்மில் எனக்கு இந்த டேபிளில் அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரோ லேபிளில் மந்த்து சேல்ஸ் மேனேஜர் ரீஜியன் இதெல்லாம் அரேஞ்ச் ஆகிட்ருக்கு அண்ட் வேல்யூஸில் நமக்கு ஆர்டரை வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம வந்து இப்போ மந்த் வைஸ் இதில் ரிப்போர்ட்ஸ் இருக்குது நமக்கு தேவைப்பட்ட ரீஜன் வைஸ் வேணும்னா நம்ம இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டேப்பை வந்து ட்ராக் பண்ணோம்னா அது ஆர்டர் சேஞ்ச் ஆகும் அண்ட் செக் பாக்ஸ்லேயும் நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா அதை எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரிப்போர்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டர் அமௌண்ட்டை வந்து சம் பண்ணி வந்திருக்கு இந்த கேல்குலேஷனையும் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இங்கே நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு மெனு ஓப்பன் ஆகும் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸை என்ன பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது கவுண்ட் பண்ணணுமா ஆவரேஜ் எடுக்கணுமா மேக்ஸிமம் மினிமம் இந்த மாதிரி இருக்குது இப்போ நான் கவுண்ட்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு ஈஸ்ட் ரீஜியனில் ஜூன் மந்தில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்குன்னு எனக்கு கவுண்ட் பண்ணி எனக்கு அது கொடுத்துருக்கு இது நமக்கு சம்மரைஸ் தான் வேணும் ஸோ நம்ம சம் பண்ணிக்கலாம் அதனால நான் சம் மாற்றிக்கிறேன் இப்போ எனக்கு அது சம்மரைஸ் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸுக்கு இந்த ஹெட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எங்கே தேவையோ அங்கே ட்ராக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் நமக்கு பிவர்டேபிள்கான எல்லா ஒரு ஃபீல்ஸும் நமக்கு இங்கே எனேபிள் இருக்கும் இதில் நம்மளோட பிவர் டேபிளோடைய நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே அந்த பாக்ஸில் நம்ம கிளிக் பண்ணோம்னா எடிட் மோடுக்கு வந்துடும் இதில் நம்ம வந்து தேவையான நேம் நம்ம கொடுத்துக்கலாம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் என்டையர் ஃபீல்டு அண்ட் கொலாப்ஸ் என்டையர் ஃபீல்டுன்னு இருக்குது நமக்கு எப்படி தேவையோ ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு ஷார்ட்டாக வேணும் அதாவது ரீஜியன் மட்டும் வேணும்னா நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டீட்டெயிலாக ரீஜியன் வைஸ் மந்த் வைஸ் வேணும்னும் போது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு அது பக்கத்துலேயே கூட நமக்கு சிம்பிள் இருக்கும் அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதை கிளிக் பண்ணாலும் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் கொலாப்ஸ் ஆகும் ப்ளஸ் பண்ணோம்னா கொலாப்ஸ் ஆகும் அண்ட் மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்போ ரிப்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் எல்லா ஃபீல்ட்ஸையும் ஸோ நமக்கு ஃபுல் ரிப்போர்ட் வந்திருக்கு அண்ட் கொலாப்ஸ் பண்ணும்போது எனக்கு ரீஜியன் மட்டும் வந்திருக்கு இப்போ ரீஜியன் மந்த் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் நம்மளுடைய டேட்டா சோர்ஸை இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு ஷீட்டில் இருக்கிற டேட்டா சோர்ஸை நான் எடுத்துக்கிறேன் ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இதில் இருக்கிற வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரிப்போர்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் இங்கே வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன் சோர்ஸ் டேட்டாவில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ரிப்போர்ட்ஸில் இம்மீடியட்டாக நமக்கு சேஞ்சஸ் அப்டேட் ஆகாது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இதுக்கு நம்ம எவ்ரி டைம் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அதாவது இந்த டேபிளில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகும் இதில் ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு நியூ வேல்யூஸ் வந்து கால்குலேட் ஆகி நமக்கு டேபிள் அப்டேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம ஜீரோ பண்ணது நமக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இப்போ எகெயின் இந்த ஜீரோவை நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்குறேன் ஸோ இப்போ திருப்பியும் நம்ம ரிப்போர்ட்ஸ் போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை நான் எகெயின் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன் இப்போ நம்மளுக்கு அந்த நியூ வேல்யூ அப்டேட் ஆகி வந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும் நம்ம ரிப்போர்ட்ஸ் பிவர் டேபிள்லேருந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ இல்லை ரிப்போர்ட்ஸை எடுக்கும்போதோ நம்ம எவ்ரி டைம் அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் இருந்து டேட்டாஸை நம்ம ரிப்போர்ட்டில் எடுக்க முடியும் ஆப்ஷன்ஸ் டேப்லையும் நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்குது அதை யூஸ் பண்ணியும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்ரி டைம் நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிவர் டேபிளை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் இதை நீங்கள் எப்பவுமே மறக்கக்கூடாது ஓகே இப்போ உங்களுக்கு பிவர் டேபிள்னால் என்ன அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் கம்ப்யூட்டர் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்